नियतिकृतनियमरहितां श्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसऋषिणां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. द फोर्त् உல்லாசத்தில் வி வர் லுக்கிங் அட் அது என்ன சப்தசக்தி உத்பவம் பார்த்தோம். இப்போ வந்து அர்த்தசக்தி உத்பவத்தில் வந்து ஸ்வதசம்பவி கவி புரோடோக்தி கவிரிபத்த வக்திரு புரோடோக்தின்னு மூணா பிரிக்கிறார். அந்த காரிக்கையிலிருந்து பார்க்கணும். அப்போ அர்த்தசக்தி உத்பவோப்பிய அர்த்தா வியஞ்சகா சம்பவி ஸ்வதா பிரௌடோக்தி மாத்திராத் சித்தா வா கவேஹே தேன உம்பிதஸ்ய வா வஸ்து வா அலங்கிருதிர்வா இதி ஷட் பேதஹ அசௌ வ்யனக்தியத் வஸ்து அலங்காரம் அதவா தேன அயம் துவாதசாத்மகா. ஸோ தேனாயம் துவாதசாத்மகாங்கிறது இந்த 12 டைப்ஸை சொல்றார். ஸோ அதில் அர்த்தசக்தி உத்பவா அபி, அர்த்தசக்தி உத்பவங்கிற இடத்துல அலங்காரத்தில் அர்த்தா என்ன ஒரு வியஞ்சகா தெரியக்கூடிய அர்த்தம் ஆனது வியங்கியார்த்தம்ங்கிறது அதுக்கு உண்டான வியஞ்சக சப்தம் எப்படி இருக்கணும்னா ஸ்வத சம்பவியா இருக்கலாம். ஸ்வதா தானாகவே சம்பவி ஏற்பட்டது அவர் ஒரு ஒரு டிஸ்கிரைப் பண்றார். தானாக அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஸ்வத சம்பவின்னு பேரு. லோகத்துல திருஷ்டம், லோகே திருஷ்டம் ஸ்வத சம்பவி. அப்புறம் பிரௌடோக்தி மாத்திராது, பிரௌடோக்திங்கிறச்சு கவியினுடைய பிரௌடோக்தி, கவியினால் செய்யப்பட்ட காவியத்தை எழுதக்கூடிய அந்த கவியினுடைய ஒரு பிரௌட உக்திகி. பிரௌட உக்திகிங்கிறது சமத்கார யுக்தமான என்ன ஒரு இது இருக்கோ, பேச்சு இருக்கோ, அந்த உக்தி இருக்கோ, அதுக்கு வந்து கவி பிரௌடோக்தி. ஆர் இது எல்லாமே வியஞ்சகா, வியஞ்சக சப்தமானது லோகத்துல திருஷ்டமா இருக்கலாம் அல்லது கவியினுடைய உலகத்துல திருஷ்டம் ஆர் கவியினுடைய ஒரு சமத்காரத்தினால சொல்லக்கூடிய வார்த்தை. ரெண்டு, மூணாவது என்னன்னா தேன உம்பிதஸ்ய, அந்த கவியினுடைய பிரதிபா மாத்திரத்தினால ஆர் அந்த கவியினால் உம்பிதகான பூரிதகான்னு அர்த்தம். கவியினால பூர்ணமாக ஒரு கவியினுடைய பிரதிபாவை கொடுக்கப்பட்ட ஒரு வக்தா, கவி வார்த்தையினால ஒரு பூரிதமா இருக்கக்கூடிய நாயகனுடைய ஒரு உக்தி அப்படி இருக்கலாம். நாயகனோ அல்லது நாயிகாவோ யாரோ சம் கேரக்டர் பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கவி நிபந்த வக்திரு பிரௌடோக்திங்கிறோம். ஈவன் தோ இட் இஸ் ஒன்லி கவி பிரௌடோக்தி தான் அது இல்லைன்னா கூட, அப்படி இருந்தா கூட கவி வந்து ஒரு நாய் வேற ஒரு கேரக்டர் மூலியமா சொல்ற மாதிரி இருக்கிறதுனால கவியினால் குறிக்கப்பட்ட ஒரு வக்தா, அந்த வக்தாவினுடைய ஒரு பிரௌடோக்தி மாதிரி இருக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இப்ப பாரவியினுடைய அந்த இதுல பார்த்தோம்னா கிராத அர்ஜுனியத்துல வனேச்சரன் பேசுற பேச்சுகள் எல்லாமே அல்லது திரௌபதி பேசுற பேச்சு எல்லாமே கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி அது. வேற அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிற இடங்கள் எல்லாம் கவி பிரௌடோக்தி, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அதுல. சரியா, இப்படி மூணு வகைப்படுறது. அந்த ஒவ்வொன்றுமே வஸ்துவா அலங்கிருதிஹிவா ஷட் பேதா, எதர் வஸ்து அல்லது அலங்கிருதி அப்படின்னுட்டு ரெண்டா பிரிக்கிறோம். அந்த ஸ்வத சம்பவி கவி பிரௌடோக்தி கவினிபத்த வக்திரு பிரௌடோக்திய. அந்த வஸ்து அலங்காரத்தை ஃபர்தரா நம்ம எப்படி இது பண்றோம்னா வஸ்துனால வஸ்துவா வஸ்துனால அலங்காரமா தெரிவிக்கக்கூடியது. சோ அசௌ எது வியனக்தி, இந்த ஆறு பேதங்கள் இருக்கே வஸ்துவா அலங்கிருத்திருவா இது ஷட் பேதா, அந்த ஒவ்வொரு பேதமுமே ஃபர்தரா அசௌ வியனக்தி, எதை அசௌ இந்த ஷட் பேதமானது எது வியனக்தி, எந்த ஒரு விஷயத்தை வியனக்தி வியஞ்சனா சக்தியா தெரிவிக்கிறதோ அது வந்து இட் கேன் பி எய்தர் வஸ்து ஆர் அலங்காரம். So each further வஸ்துனா வஸ்து அலங்காரம், அலங்காரேன வஸ்து அலங்காரம் அப்படின்னு 12 பிரியர். ஓகேயா, ஸ்வத சம்பவி ந கேவலம் பணிதி மாத்திர நிஷ்பன்னா. சொல்லு, அந்த காரிக்கையில வந்து பிரௌடோக்தி மாத்ரா சித்தோவா கவேஹி அப்புறம் என்ன இருக்கு? அது கவேஹி தேன உம்பிதஸ்ய, தேனோம்பிதஸ்ய வா. ஓகே, உம்பிதஹாங்கிறச்சு பூரிதஹான்னு அர்த்தம். தேன கவினா பூரித்தஸ்ய அல்லது வர்ணனையா பூரித்தஸ்ய நாயகசிய, அந்த உம்பிதஸ்யங்கிறச்சு நாயகசியன்னு எடுத்துக்கணும்.
So which means Puritaha Nayakaha, Kavina Puritaha Nayakaha, or Kavina Swa Varnanaya, Alladhu Swavakyaya, even and the Nayaka Dwarena Sallakudi Uru Vartegat, or Nayakadi Dwarena. Okay. स्वतःसंभवी न केवलं भणितिमात्र निष्पन्नः यावत् बहिः अपि औचित्येन संभाव्यमानः वेरुम् न भणितिमात्र निष्पन्नः அதாவது அந்த ஸ்வதசம்பவிங்கிறது வந்து வெறும் கவியினுடைய ஒரு பிரதிபா விசேஷத்தினால மாத்திரம் வரக்கூடிய ஒரு வார்த்தை இல்ல. நம்ம உலகத்திலயும் அதை பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து ஸ்வதசம்பவின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாக்குறச்சு இன்னும் கிளியரா புரியும். வெரஸ் இத காவியத்துல மாத்திரம்தான் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவி பிரதிபா மாத்திரேன. ஓகே, சோ ஸ்வதசம்பவி ந கேவலம் பணிதி மாத்திர நிஷ்பன்னஹா, கவி பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்னஹான்னு யாவத் பகிரபி ஔசித்யேன சம்பாவியமானஹ. பகிரபி இத்யுக்தே லோகே அபி, ஔசித்யேன ஒரு யோக்கியமாக ஒரு அப்ரோப்ரியேட்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்தது கவினா பிரதிபா மாத்திரேன பகிஹி அசன்னு அபி, லோகே அசன்னு அபி, பகிஹிங்கிறச்சே காவ்யாத் பகிஹி, காவியத்தை தாண்டி வெளியில இல்லாமல் இருந்த பொழுதிலும் கவியினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டினால மாத்திரம் நிர்மிதா நியமிக்கப்பட்டது. கவி நிபத்தேன, அது ஒண்ணு கமா. அடுத்தது மூணாவது என்னன்னா கவி நிபத்தேன வக்த்ரா, கவியினால் எழுதப்பட்ட ஆர் சித்திரிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் வக்தா, அந்த வக்த்ரா பேசுபவனினால் ஈதிவா த்விவிதா அபரஹா. இந்த த்விவிதா அபரஹான ஸ்வதசம்பவி கவி பிரௌடோக்தின்னு ரெண்டா பிரிச்சு அந்த கவி பிரௌடோக்தியிலேயே பிரதிபா மாத்திரம் பக்திரு நிபத்தம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிற இது த்ரிவிதா, இது மூன்று வகைப்படுறது. சோ வஸ்துவா அலங்காரோவா அசோ இது ஷோடா ஷட்விதா வெஞ்சக சப்தா. சோ ஃபர்ஸ்ட் வெஞ்சகா, அதனால் தெரியக்கூடிய வெங்கியார்த்தம்ங்கிறது வஸ்துவா இருக்கலாம் அலங்காரமா இருக்கலாம். தஸ்யங்கிறச்சே இங்க வெஞ்சகசிய வஸ்துவா அலங்காரா வா வியங்கியா வியங்கியார்த்தமாக தெரிகிறது என்று துவாதச வேதா அர்த்தசக்தி உத்பவா துவனிஹி கிரமேண உதாரணம். இப்போ ஒவ்வொன்னா சொல்ல போற. சோ ஃபர்ஸ்ட் நாலு ஸ்லோகங்கள் வந்து ஸ்வதசம்பவியினுடைய எக்ஸாம்பிள்ஸ். அவர் போற முறையே வந்து எப்படின்னா வஸ்துனா வஸ்து, அதுக்கப்புறம் வஸ்துனா அலங்காரா, அதுக்கப்புறம் அலங்காரேன வஸ்து, அலங்காரேன அலங்காரா, இதுதான் அவருடைய மெத்தடாலஜி கிரமம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம்னா வஸ்துனா வஸ்து அண்ட் ஸ்வதசம்பவி. சரியா, இது பிராகிருதம். அலச சிரோமணிஹி தூர்த்தானாம் அக்ரிமஹா புத்ரி தனசம்பிருத்தி மயஹா இது பணிதேன நதாங்கி பிரபுல்லலோச்சனா பிரபுல்ல விலோச்சனா ஜாதா அப்படின்னு சம்ஸ்கிருதம் ரெண்டேஷன்ல. சோ அலச சிரோமணிஹி, ஒரு நாயகன் பத்தி ஒரு இவ சொல்றா, வீட்டுல இருக்கிற ஒருத்தி ஆர் தாத்ரி ஒருத்தி ஒரு பெண்ணிட்ட வந்து இவனை நீ வந்து அப்ரோச் பண்ணலாங்கிற மாதிரி அவ வந்து அவனுடைய குவாலிட்டிஸ வந்து டிஸ்கிரைப் பண்றா ஒரு பெண்ணிட்ட. ஹே புத்ரி, குழந்தை இவன் இருக்கானே, இஸ் வெரி ஃபிட் டு பி யுவர் நாயகன் அப்படிங்கிறதுக்காக சில இது சொல்ற அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சொல்றான் அவனுக்கு. அவன் என்ன அலச சிரோமணி, அவன் அப்படி சோம்பேறியில முதன்மையானவன் அவன் தான் அலச சிரோமணி. தூர்த்தானாம் அக்ரிமஹா, இந்த கெட்டவன்லயே இவன் தான் ஒசத்தியானவன். இது ரெண்டு, இந்த ஒவ்வொன்னுத்துக்கும் மீனிங் இருக்கு, எதுக்காக அப்படி சொல்றாங்கிறது தான் அங்க வந்து வஸ்துனா வஸ்து உங்களுக்கு. அலச சிரோமணிங்கிறச்சு ஆலசியத்துல இவன் தான் பேர் போனவன். அதுக்கப்புறம் தூர்த்தானாம் அக்ரிமஹா, கெட்டவர்கள் எல்லாம் இவன் தான் வந்து முன்னோடியாக இருக்கான். அப்புறம் தன சமிருத்தி மயஹாச்சா, நிறைய பைசா இவன்ட்டு இருக்கு, ஏராளமான சொத்து வேற வச்சுட்டு இருக்கான். இதி பணிதேன அப்படிங்கிற பேச்சை கேட்டதினால் பேச்சு காரணமாக இந்த பெண் என்னன்னா நதாங்கி தலை குனிந்தவளாக பிரபுல்ல விலோச்சனா ஆனா மலர்ந்த கண்களுடன் கண்களுடையவளாக ஜாதா ஆனாள். சோ இவ வந்து தன்னுடைய பத்திய தானே போய் அடையணும்னு பாக்குறா. அதுக்கு வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தாத்ரி ஆர் சம்வன் ஹூ இஸ் எ கேர்டேக்கர் மாதிரி இருக்கிறவ இத வந்து ஒரு தூண்டுதலுக்கு உண்டான ஒரு வார்த்தையா இருக்கு.
இது எப்படி தூண்டுதலுக்கு உண்டான வார்த்தையா இருக்கும்? அலச ஃபர்ஸ்ட் வந்து ஆலசியம் பொருந்தவனா இருக்கான் அப்படின்னா வீட்லயே கிடப்பான் இவன், வெளில இவன் போக போறது இல்ல. சோ இவன் எப்ப பார்த்தாலும் உனக்கு அடிமையா இருப்பான். ஈ வில் நாட் அப்ரோச் எனிபடி எல்ஸ், எனி அதர் பர்சன். சோ நீ கவலையே பட வேண்டாம், இவன் அவ்வளவு பெரிய சோம்பேறிகள்ல தலைவன் இவன். சோ வீட்டை விட்டு நகரமாட்டான் நம்பர் ஒன். அப்போ வீட்டை விட்டு நகரமாட்டான் சோம்பேறிங்கிறச்சே, இவனுக்கு வந்து ரதி விளையாட்டுகள்ல கூட ஆசை இல்லாம இருக்கோ அப்படிங்கிறச்சே நீ டவுட் வரலாம் உனக்கு. இல்ல இல்ல, தூர்த்தானாம் அக்ரிமகா, இந்த கெட்டவர்கள்ல இவன் வந்து முன்னோடியா இருக்கான். கெட்டவன்னு இல்லாத ரதி கேலிகள்ல இவன் வந்து ரொம்பவும் ஒரு ஈடுபாடுடையவனாக இருக்கான். சோ உனக்கு வந்து யூ வில் நாட் பி போர்டு பிகாஸ் ஆஃப் தட். சோ டோன்ட் வரி. அதுக்கு உண்டான ஒரு இதையும் சொல்றான். சோ தூர்த்தானாம் அக்ரிமகா, வெள்ளியும் போக மாட்டான், வீட்டுல எப்ப பார்த்தாலும் மனைவியோடையும் இருப்பான்னா சம்பாத்தியம் எப்படி சர்வைவலுக்கு, தன சமிருத்தி மயா, நிறைய சொத்து இருக்கு அவன்கிட்ட. சோ அவன் வெளில போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இதி பணித்தேன என்று சொன்னதுனால அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. ஒண்ணு நதாங்கிங்கிறச்சு, நதாங்கின்னா இது தூர்த்தானாம் அக்ரிமகா, சோ வெட்கம் அங்க அவளுக்கு லஜ்ஜா வருது. ரதி விளையாட்டுகள்ல அவன் வந்து ஒசத்தியா இருப்பான் அப்படிங்கிறச்சு இவளுக்கு வெட்கம் அங்க, அதனால நதாங்கி. பிரபுல்ல லோச்சனா ஜாத்தாங்கிறச்சு, பைசாவுக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது. அட் த சேம் டைம் இவளுக்கு வந்து அந்த ஈர்ஷியாங்கிற விபிரலம்பம் ஏற்படவே ஏற்படாது. இன்னொருத்தன்ட்ட போனானோ அபராதம் பண்ணிட்டானோ கோபம் நமக்கு வருமோ அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லாம இருக்கும். ஏன்னா அரச சிரோமணி அண்ட் கையிலயும் நிறைய வெல்த் இருக்கிறதுனால இவளுக்கு வந்து அந்த ஒரு தாரித்யம்ங்கிற கஷ்டமும் கிடையாது. ரைட். சோ பல விஷயங்கள் இங்க நமக்கு வந்து வஸ்து வியஜ்யதே. அத்த மமைவ உபபோக்யா இதி வஸ்துனா வஸ்து வியஜ்யதே. இந்த இடத்துல வந்து மமைவ உபபோக்யா இதிங்கிற பார்ட் வந்து வியங்கியமா இருக்கக்கூடிய வஸ்து. மமைவ உபபோக்யா, என்னாலே என்னால மாத்திரம் இவன் வந்து உபபோக்யா அனுபவிக்க தகுந்தவன் என்ற வஸ்துவானது வஸ்துனா வியஜ்யதேங்கிறச்சே, அந்த வஸ்துனான்னு திருத்தியா விபக்தியில இருக்கிறது வந்து வெஞ்சக சப்தம், வெஞ்சக வஸ்து. அந்த வெஞ்சக வஸ்து எது அப்படின்னா அந்த பெண்ணனுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கிற பிரபுல்ல லோச்சனத்துவம் அப்படிங்கிற வஸ்துனால நமக்கு வந்து மற்றவர்கள்னால அவன் வந்து இழுக்கப்பட மாட்டான், என்னால மாத்திரம்தான் அனுபவிக்க தகுந்தவன் அப்படிங்கிற ஒரு வஸ்துவானது ஒரு ஐடியா நமக்கு படிக்கிறவாளுக்கு அது வந்து மனசுல ஸ்புரிக்கிறது. ஓகேயா? அத்த மமைவ உபபோக்யா இது வஸ்துனா வஸ்து வியஜ்யதே. நெக்ஸ்ட் வஸ்துனா அலங்காரா. தன்யாசி தன்யாசி யா கதயசி பிரியசங்கமேபி விஸ்ரப்த சாட்டுக சதானி ரதாந்தரேஷு நீவீம் பிரதி பிரணிஹிதே தே து பிரணிஹிதே து கரே பிரியேண சக்யா ஷபாமி எதி கிஞ்சிதபி ஸ்மராமி. பெண்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்தான்னா, அதுவும் கொஞ்சம் கல்யாணம் ஆனவாளோ அல்லது கணவனோ இல்ல ஒரு காமுக்கனோட இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்தான்னா, இட்ஸ் அ காமன் பிராக்டிஸ். நமக்கு வந்து ஒரு என் கணவன் இப்படி, என்னுடைய லவர் இப்படி அப்படிங்கறதெல்லாம், ஓ பிரியன் இப்படி அப்படின்னு பேசிக்கிறது வந்து ஒத்தத்திற்கு ஒரு பிடிச்சமான விஷயம். சோ இந்த ரதி கதா பிரசங்கம்னு பேரு. சோ ரதி விளையாட்டுகளை வந்து பேசுகிற அந்த கான்டெக்ஸ்ட்ல ஒருத்தி அப்பதான் சொல்லி முடிச்சிருக்கா. சொல்லி என்ன முடிச்சிருக்கா? என்னுடைய பிரியனோட நான் இருந்தப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் பண்ணான் பேசினான் அப்படிங்கிற விஷயத்த அவ வந்து சொல்லி முடிச்சிருக்கா ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை பரிகாசம் பண்ற மாதிரி இன்னொருத்தி சொல்றா, சே ரொம்ப கொடுத்து வச்சவனி, பிரியனோட சேர்ந்து இருக்கிற சமயத்துல என்னென்னலாம் பல நூறு கதைகள் ஒன்னால சொல்ல முடியறது. அந்த ரதாந்தரேஷு ரதி விளையாட்டுகளினுடைய அந்த அந்தரம் அந்த மத்தியில என்னென்னலாம் பிரிய வாக்கியங்கள் அவன் பேசினாலோ அது எல்லாத்தையும் விஸ்ரப்த சாட்டுக சதானி பிரிய சங்கமேபி கதையசி ஹேத்வம் தன்யாசி. சோ இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடியவள் நீ. யாத்வம் பிரியசங்கமே அபி, பிரியசங்கமே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அவனோட கூட இருக்கிற அந்த சமயத்துல கூட அவன் பேசின ரதாந்தரேஷு ரதி விளையாட்டுகளினுடைய நடுவில் மத்தியத்தில்
பேசுகின்ற விஸ்ரப்த சாட்டுக சதானி, விஸ்ரப்த ஒரு விசுவாசத்தோட எந்த ஒரு பயமும் இல்லாமல் தடுப்பும் இல்லாமல் பேசின பலவிதமான பிரிய வாக்கியங்கள், நூற்றுக்கணக்கான பிரிய வாக்கியங்களானது. கதையசி நீ சொல்றியே தன்யாசி, ரொம்ப கொடுத்து வச்சவதான் நீ. ஏன்னா ஆமா, என்னுடைய இடுப்புல கைய வச்ச மாத்திரத்துல எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படிங்கிற. எப்படிதான் நீ ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றியோ எனக்கு தெரியல, உனக்கு ரொம்ப கொடுத்து வச்சவதாங்கிற. இது வந்து பரிகாச கேலி பேச்சு. இது ஆக்சுவலி எழுதினது வந்து விஜிகான்னு ஒரு போயட் எழுதியிருக்கா, ஃபீமேல் போயட். அவ ஷீஸ் சப்போஸ் டு பி காளிதாசனுக்கு அடுத்ததுன்னு பேரு அவ. இந்த கௌமுதி மகோத்சவம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்காவ. அதை தவிர நிறைய ஸ்ட்ரே வர்சஸ் இருக்கு. இப்ப ஷாரங்கதரஹான்னுட்டு, ஷாரங்கதர பத்ததின்னுட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆந்தாலஜி, அதுல வந்து நிறைய ஒரு இவளோட போயம்ஸ் இருக்கு. ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் இவளோடது இருக்கு விஜிகான்னுட்டு. அவ்வளோ, அதை விட அவளோடது வந்து ரொம்ப பிரமாதம் என்னன்னா, ஃப்ரம் கர்நாடகா. தண்டின் வந்து சர்வசுக்லா சரஸ்வதினு எழுதியிருக்காருல, அதுக்கு வந்து இவ பதில் எழுதியிருக்கா, நூனம் அவருக்கு வந்து விஜிகாவை பத்தி தெரியல போல இருக்கு, அதனாலதான் சர்வசுக்லமயா அப்படின்னு எழுதிட்டார். ஏன்னா தான் வந்து மரக்கத ஷியாமா. தண்டினோட, தண்டின் காவியாதர்சத்துல ஃபர்ஸ்ட் மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கிறது வந்து சதுர்முக முகாம்போஜ வனஹம்ச வதூர் மம மானசே ரமதாம் நித்யம் சர்வசுக்லா சரஸ்வதி. என் மனசுல வந்து அந்த சதுர்முக முகாம்போஜ வரஹம்ச வதுவு, பிரம்மாவனுடைய வதன கமலத்துல இருக்கக்கூடிய அந்த அன்னப்பக்ஷி இருக்கே, அது மாதிரி அந்த ஒரு சரஸ்வதியானவள் சர்வசுக்லா சரஸ்வதி. எல்லா விதத்திலையும் அப்படியே சுக்லமயமா இருக்கக்கூடிய சரஸ்வதி என் மனசுல மானசே ரமதாம் நித்யம் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து விஜிகா வந்து பதில் எழுதியிருக்காளாம், நீலோத்பல தலஷ்யாமாம் விஜிகாம் மாம் அஜானதா. நீலோத்பல கூலிய புஷ்பம் போல வந்து அப்படியே ஷியாமா, ஷியாம வர்ணமா இருக்கக்கூடிய விஜிகா மாம் அஜானதா, என்னை பத்தி தெரியாதோ இல்லையோ தண்டிக்கு. அதனால விரதைவ தண்டினா புரோக்தா சர்வசுக்லா சரஸ்வதியா. அவ சும்மாவானோ சர்வசுக்லான்னுட்டு வெண்மையா இருக்கான்னு சவுத்துங்கிறதுனால கொஞ்சம் டார்க் காம்ப்ளெக்ஷன் இல்லையோ, அதனால நீலோத்பல தலஷ்யாமா விஜிகா மாம். அது என்ன ஒரு சூப்பர் கான்பிடன்ஸ் இருக்கணும் அவளுக்கு, இல்ல ரொம்ப பிடிச்சது. விரதைவ தண்டினா புரோக்தா சர்வசுக்லா சரஸ்வதியா. அந்த விஜிகா எழுதின ஸ்லோகம் இதுங்கிறான். தன்யாசி யா கதையசி பிரிய சங்கமேபி விஸ்ரப்த சாட்டுக சதானி ரதாந்தரேஷு, ரதாந்தரேஷு ரதி விளையாட்டுகளுக்கு நடுவுல பிரிய சங்கமே அபி, பிரியனோட கூட இருக்கிற அதே சமயத்துல அவன் சொன்ன பலவிதமான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுண்டு நீ இப்ப சொன்னியே, யாத்வம் சாத்வம் தன்யா அசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா, நீவீம் பிரதி, நீவிங்கிறது இடுப்புல கட்டி இருக்கிற வஸ்திரத்தினுடைய முடிச்சுக்கு நீவின்னு பேரு. நீவீம் பிரதி பிரணிகிதே கரே, பிரணிகிதேனா அந்த கைய வந்து நீட்டின சமயத்துல, அது தொட்ட சமயத்துல, கரே சதி பிரியேண பிரணிகிதே கரே சதி, பிரியேண என்னுடைய பிரியனால் நீவின் பிரதி அந்த இடுப்பு வஸ்திரத்துக்கிட்டக்க கிரந்தி அந்த முடிச்சு கிட்டக்க பிரணிகிதே கரே பிரணிகிதே சதி, அந்த கையானதை அத வைக்கணுங்கிறதுக்காக அவன் முயன்ற பொழுது, சக்கியஹா ஹே சக்கியஹா சகிகளே சபாமி, நான் சபதம் செய்கிறேன், எதி கிஞ்சிதபி ஸ்மராமி, ஏதாவது கொஞ்சமாவது எனக்கு ஞாபகம் இருக்காங்கிறது, ததா சபதம் கரோமிங்கிறா. உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா, நான் ப்ராமிஸ் பண்றேன் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. கரெக்ட், அதாவது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, தட் இஸ் ஷீ ஹாஸ் ஐஎம் பெட்டர் தென் யூ, யூ ஆர் பெட்டர் தென் மீங்கிற ஒரு இது தானே அந்த பெண்களுக்கு நடுவுல, அந்த சகிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பேச்சு. அதுக்கு அவ சொல்றா, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அத்த துவம் அதன்யா அகம் து தன்யா இது வெதிரேக அலங்காரஹாங்க துவனி. வஸ்து என்ன உங்களுக்கு, நீதான் தன்யா, யாரு வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை பேச முடியறதோ அவள் தான் தன்யா, என்னால சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படிங்கிறது வஸ்து. அதுதான் வந்து வியஞ்சகம். ஓகே, வியங்கியமான அர்த்தம் என்னன்னா, வாஸ்தவமா இஃப் யூ ஆர் நாட் ஒன்னால வந்து அந்த மோமெண்ட்ல யூ கேனாட் ஃபர்கெட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி,
அந்த ரசத்துல உன்னால முழுகி இருக்க முடியல அந்த சமயத்துல, நீ கொடுத்து வச்சவ இல்ல, ஆக்சுவலி நான் தான் கொடுத்து வச்சவன்னு தன்னை பத்தி வசதியா சொல்லிக்கிறான். வெத்திரேக அலங்காரம் அங்க துவனி. சரியா? எஸ். என்ன கேள்வி? இங்க வந்து தன்யா லாக்ஷணிகமானு கேக்குறியா? இது வந்து தன்யாங்கிற மீனிங் உனக்கு வந்து நெகேட் ஆகி அதன்யாங்கிற மீனிங் வருது இல்லையா, அதனால லக்ஷணான்னு சொல்றோம். உபகிருதம் பகுதத்திர மாதிரி. சோ லக்ஷணா மூல துவனி. ஆக்சுவலி உனக்கு துவனி ரெண்டு துவனி சேரலாமோ இல்லையோ? நம்ம இவர் படி பிரதாபருத்ரியக்காரர் படி பார்த்தோம்னா எல்லா விதமான தனித்தனியா இருக்கக்கூடிய துவனிகளை சொல்லிட்டும் ஒவ்வொரு துவனி இன்னொன்னுத்தோட மிக்ஸ் ஆகிறச்சே ஒரு நம்பர் ஒண்ணு சொல்லுவார், 5300 அண்ட் சம்திங் சம்திங்னு ஒண்ணு சொல்லுவார். ஒண்ணு அதுல ஒன்னா சேர்த்துடணும். அதுல ஒன்னா சேர்த்துடும். சரியா? உனக்கு வந்து அத்தியந்த திருஷ்கிருதம்ங்கிறது அந்த ஒரு அதன்யாங்கிற வார்த்தையில உண்டிதான் இருக்கே தவிர வேற எந்த வார்த்தையுமே உனக்கு வந்து திருஷ்கிருதம் கிடையாது. ஆமா, ஏன்னா அதுல வந்து உபகிருதம்ல ஃபுல்லாவே எல்லாமே மாத்தி மாத்தி இருக்கும். உபகிருதம் அபகிருதம், அபகிருதம் உபகிருதம் பகுதத்ர எல்லாமே உனக்கு வந்து ஹே சகி, அதாவது மித்ரங்கிறது வந்து சத்ருங்கிற மாதிரி எடுத்துப்போம் பல இடங்கள் இல்லையா. அதனால தட் இஸ் சோ யூ கேன் டேக் இட் அஸ் அ மிக்சர், துவனி மிக்சர்ல எடுத்துக்கலாம். அது அவர் சொல்லுவார் 1 3 என்னமோ நம்பர் சொல்லுவார் அவர். வெறும் 51 வெரைட்டிஸ் ஆஃப் துவனி மாத்திரம் இல்ல, பிளஸ் மேல மேல அவர் கூட்டிட்டு போவார் அத. அதுல ஒன்னா வச்சுக்கலாம். சோ இதுல அத்தியந்த திருஷ்கிருதம் இஸ் ஒன்லி தட் பார்ட், பட் மத்தது எல்லாமே உனக்கு அபிதா மூலமா இருக்கிறதுனால இட் இஸ் இது வஸ்துனா அலங்கார துவனி. ஓகே. அத்ர துவம் அதன்யா அஹம் து தன்யா இதி வியதிரேக அலங்காரா. நெக்ஸ்ட் வந்து அலங்காரேண வஸ்து வியஜ்யதி. இது வந்து தர்பாந்த கந்த கஜ கும்ப கபாட கூட்ட சங்கராந்தி நிக்ன கன சோணித சோண சோச்சிஹி வீரைஹி வியலோகி யுதி கோப கஷாய காந்திஹி காலி கடாட்ச இவ யஸ்ய கரே கிருபாணஹ. இந்த காளி கட்டாட்ச இவங்கிறச்சே உபமா அலங்காரம் தெரிஞ்சிருத்து. சோ அதனால இப்ப அடுத்தது வஸ்து என்னங்கிறத பார்ப்போம். ஸ்லோகத்தினுடைய டெஃபினேஷன் இது மீனிங், ராஜாவனுடைய எஸ்ய கரே எந்த ராஜாவனுடைய கையில ஒரு கிருபாணா கத்தியானது காளி கட்டாட்ச இவ அஸ்தி விபாதி. காளி கட்டாட்ச இவ வீரைஹி வியலோகி யுதி, அந்த சமர யுத்தத்துல போர்க்களத்துல வந்து வீரைகி வீரர்களால எந்த யாருடைய கையில் கிருபானகா கத்தியானது காளி கட்டாட்ச இவ காளியினுடைய கட்டாட்சம் போல ஓரக்கண்ணை போல் வியலோகி பார்க்கப்பட்டதோ, அந்த அப்பேற்பட்ட அந்த கிருபானம்ங்கிறது எப்படி இருக்கு அதுக்குதான் ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்கிற. கோப கஷாய காந்தி, கோபத்தினால அதனுடைய அந்த காந்தி அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய காந்திங்கிறது காளியினுடைய கண்ணுல இருந்து வர காந்தி கோபத்தினால சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணு காந்தி. சோ காளி கட்டாட்சா அத்ர கோப கஷாய காந்தி அஸ்தி. இங்க வந்து கிருபாணகாக்கு எப்படின்னா கிருபாணன் வந்து எப்படி ரெட் கலர்ல இருக்கு அது எப்படி சிவப்பா இருக்கு அப்படின்னா இந்த ராஜா என்ன பண்றான், கத்தி எடுத்துட்டு நேர யானையினுடைய மத்தகத்துல போய் அதை வந்து அடிக்கிறானா அந்த கத்திய. அந்த யானை எப்படி இருக்குன்னா, சோ இந்த யானையினுடைய மத்தகத்துல அடிச்சதுனால திக்கா வந்து ரத்தம் வருது, அந்த ரத்தம் இந்த கத்தியில ஒட்டின் இருக்கு, அதனால ஒரு சிவப்பு காந்தியை கொண்டதாக இருக்கு இந்த கத்தி. புரியுமா? இந்த வாள் சோ சோணித சோண சோச்சிஹி, சோணித ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய சோண சிவப்பு கலர் அதனுடைய காந்தியை கொண்டதாக இருக்கு கிருபானா சோச்சிஹின காந்தி. இப்போ அந்த சோணிதம் எப்படி இருக்கு, கன நிக்ன கன நிக்ன ஒட்டின் இருக்கு, எதுல ஒட்டின் இருக்கு, கன ரொம்பவும் திக்கா இருக்கு, அதனால அந்த கத்தியில வந்து ஒட்டின் இருக்கு இந்த ரத்தம். எது மேல அவன் வந்து கத்திய வச்சான், சங்கராந்தம் சம்பந்தம், எதுல ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது, தர்பாந்த கந்த கஜ கும்ப கபாட்ட கூட்டம், தர்ப அந்த தர்ப மதத்தினால அந்த அப்படியே கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய கந்த கஜ. கந்த
கஜங்கிறது எஸ்ய கந்தம் சமாகிராய பலாயந்தே பரே கஜாக, எந்த யானையினுடைய ஒரு கந்தம் வாசனைய சமாகிராய நுகர்ந்து மற்ற யானைகள் எல்லாம் வந்து பலாயந்தே ஓடுகின்றனவோ அந்த யானைக்கு வந்து கந்த கஜகான பேரா. இங்க இருந்தோ ஒரு லட்சணம் எடுத்து கொடுத்துருக்காரு இவர். எஸ்ய கந்தம் சமாகிராய பலாயந்தே பரே கஜாக தம் கந்தஹஸ்தினம் வித்யாது நிருபதேகே விஜயாவக. ஒரு அரசனுடைய ஜெயத்தை விக்டரியை கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யானை அந்த கந்தஹஸ்தினம் வித்யாது, கந்தஹஸ்தின்னு பேரா அதுக்கு. அந்த யானை எப்படி இருக்கும்னா அதனுடைய மத ஜலம் ஒழுகிறதே அதுல இருந்து வரக்கூடிய கந்தமானது மற்ற யானைகள் எல்லாம் இது இந்த யானையை நம்மளால வந்து தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி அது ஓடிப்படுமா அந்த யானைகள். அப்படி இருக்கக்கூடிய வசந்த யானைக்கு கந்தகஜன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த கந்தகஜமும் ஏதோ வயசான யானை இல்ல, தர்ப்ப அந்த கந்தகஜ மதகலம் ஒழுகிண்டு அது அப்படியே கண்மூடித்தனமா ஓடிண்டு இருக்கிற ஒரு யானை அந்த யானத்தினுடைய கும்ப மத்தகம். அந்த மத்தகம் எப்படி இருக்குன்னா கபாட்ட கதவு மாதிரி இருக்கு. கதவுங்கிறது சடார்னு நம்ம வந்து புழக்க முடியாதோ இல்லையோ, அந்த கதவு மாதிரி இருக்கக்கூடிய அதனுடைய கும்பஸ்தலம் இது மத்தகம். அந்த மஸ்தகம் வந்து எப்படி இருக்குன்னா அதனுடைய கூட்ட தர்பாந்த கந்த கும்ப இவ கும்பக ஏவ கபாட்டம் போல இருக்கக்கூடியது. அதனுடைய கூட்டம்னா அந்த மத்திய பாகம், அந்த மத்திய அக்ரபாகம், சாரி நாட் மத்திய பாகம், கூட்டம்ங்கிறது அதனுடைய முனை ஃப்ரண்ட் போர்ஷன்ல இவன் போய் சங்கராந்தி அதுல அடிச்ச காரணத்தினால பாத்தனேன நிக்ன ஒட்டின் இருக்கக்கூடிய கன நல்ல பிசு பிசு போட இருக்கக்கூடிய ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய சிவப்பு காந்தியை கொண்ட கிருபான. அதனால எப்படி இருக்கு காளி கடாட்ச கோபகஷாய காந்திஹி காளி கடாட்ச இவ அஸ்தி, அது எப்படி வீரைஹி யுதி வில வியலோகி, வீரர்கள்னால அந்த போர்க்களத்தில் பார்க்கப்பட்டது, அந்த ராஜாவினுடைய கையில் இந்த கத்தியானது பார்க்கப்பட்டது. இதுல என்ன உங்களுக்கு அலங்காரம், அலங்காரம் வெஞ்சகம், சோ உபமா அலங்காரம் இங்க வெஞ்சகம் ரைடா. அத்திர உபமா அலங்காரேன சகல ரிபு பல க்ஷயஹா க்ஷணாத் கரிஷ்யதே இது வஸ்து. இங்க வெறும் யானைய பொழந்தது மட்டும் இங்க இல்ல, என்டையர் சத்ருவனுடைய ஒரு சேனைய கம்ப்ளீட்டா அவனால வந்து நாசம் பண்ணிட முடியுங்கிற ஒரு கேப்பபிலிட்டி அந்த ராஜாவுக்கு இருக்குங்கிற வஸ்து துவனி இல்லையா. ஈஸி தானே இது. ஓகே, தர்பாந்த தர்பாந்த கந்த கஜ கும்ப கபாட சங்கராந்தி நிக்ன கன சோணித சோண சோச்சிஹி சோச்சிஹி வீரைர் வியலோகி யுதி கோப கஷாய காந்திஹி காளி கடாட்ச இவ யஸ்ய கரே கிருபாணஹ. அடுத்தது வந்து அலங்காரேன அலங்கார துவனி காட காந்த தசன க்ஷத வியதா சங்கடாத் அரிவது ஜனஸ்ய யஹா ஓஷ்ட வித்ரும தலானி அமோச்சயது நிர்தசன் யுதி ருஷா நிஜ அதரம். இதுவும் அதே கிட்டத்தட்ட அதே சிச்சுவேஷன், ஒரு ராஜா வந்து எதிரிகளை ஜெயிக்கிறான். ஆனா இங்க வந்து அலங்காரத்தினால ஒரு அலங்காரம் தெரிய போறது எப்படி. சோ ஒரு ராஜாவானவன் என்ன பண்றான்னா கோபத்துல தன்னுடைய உதட்ட கடிச்சுக்கிறானா, நிர்தசன் யுதி யுதி போர்க்களத்தில் ருஷா கோபத்தினால் நிஜ அதரம் தன்னுடைய உதட்டை நிர்தசன் அவன் வந்து கடிச்சுக்கிறான். கடிச்சின்றதுனால இப்ப என்ன ஆறுதுன்னா எதிரிகளினுடைய வது ஜனசிய அரிவது ஜனசிய ஓஷ்ட வித்ரும தலானி அமோச்சயது. அதாவது இங்க என்ன ஆயிடுது, இவன் இவனுக்கு கோபம் வந்துருது, இந்த அரசனுக்கு இவன் கோபம் வந்ததுனால இவன் வந்து போர்க்களத்துல எல்லா எதிரிகளையும் ஜெயிச்சு விடுறான், எதிரிகளை நாசம் செய்கிறான். எதிரிகளை நாசம் செய்யறதுனால அந்த எதிரிகள் தன்னுடைய மனைவிகளோட ரெஸ்பெக்டிவ் வைஃப்ஸ் அந்த தன்னுடைய மனைவிகளோட அவ இருக்கல்ல, அந்த மனைவிகளோட ஒரு ரதி விளையாட்டுங்கிறது இல்லை,
ரதி விளையாட்டுகள் இல்லாத காரணத்தினால இந்த எதிரிகள் தன்னுடைய மனைவிகளுடைய தசன க்ஷதம் ஏற்படல, தட் இஸ் பற்களினால் உதட்டை கடிப்பதுங்கிறது இல்லை, ரைட்டா? இப்ப இங்க இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கான்னா, இங்க ராஜா வந்து தன்னுடைய உதட்ட கடிக்கிறச்சு, அங்க வந்து எதிரிகள் மனைவிகளுடைய உதட்டுவானது விடப்பட்டு விட்டன, அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து விடப்பட்டவைகளாக இருக்கின்றன. பல்லிலிருந்து கடிபட்டதுங்கிறது விட்டுடுத்து, தட் இஸ் தேர் அவ விரகத்துல இருக்கா, ஆர் கருணம், தேர் நோ லாங்கர் வித் தேர் ஹஸ்பண்ட்ஸ், அந்த ரதி கிரீடாங்கிற விரகம் இருக்கிறதுனால அவளுக்கு தந்தக்ஷத அபாவகா இருக்கு. இதுதான் மெயின் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். பாப்போம், யஹா, எந்த ஒரு ராஜாவானவன் யுதி யுத்தத்தில் ருஷா கோபத்தினால் நிஜ அதரம் தன்னுடைய ஒரு உதட்டை நிர்தசன்னு பற்களினால் கடித்து கொண்டு கடித்தவாறு அறிவதூ ஜனசிய எதிரிகளுடைய வதூ ஜனசிய பெண்கள், ஸ்திரீ சமூகம் இருக்கே அந்த பெண்களுக்கு ஓஷ்ட வித்ரும தலானி, அந்த பெண்களினுடைய ஓஷ்ட உதடு பவழம் போல் இருக்கு, உதடு என்ற ஒரு பவழத்தின் பிரபாளம், அதாவது இதழ்கள், ஓகே, பிரவா இந்த கோரல் லீவ்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய உதடுகள், அந்த பவழம் போல பவழத்தின் இலைகளை போல் இருக்கக்கூடிய உதடுகளானது காட காந்த தசன க்ஷத வியதா சங்கடாது அமோச்சயத். சோ காட ரொம்பவும் தீவிரமான காந்த மனை கணவன் பிரியனுடைய தசன பற்களினுடைய க்ஷத புண்ணு அந்த கடித்தலினால் ஏற்படுகின்ற ஒரு வியதா கஷ்டம் துக்கம், அந்த துக்கம்ங்கிற அந்த ஒரு பெயின் அப்படிங்கிற அந்த வலிங்கிற ஒரு சங்கடத்தினால் சக்கடத்தில் இருந்து அமோச்சயத்து விடுவித்தான். சோ இந்த ராஜா தன்னுடைய உதட்ட கடிச்சுண்டு அந்த பெண்களினுடைய உதடுகளை அந்த வலியில் இருந்து விடுவித்தான் அப்படிங்கிற. இங்க என்ன உங்களுக்குன்னா, விரோதாபாச அலங்காரம் உங்களுக்கு இதுல வாச்சியத்துல வியஞ்சகம் என்னன்னா விரோதாபாச அலங்காரம்ங்கிறார். விரோத அலங்காரம் எப்படி அப்படின்னா, அதர நிர்தசன சமகாலமேவ, இல்ல ஆக்சுவலி இங்க வந்து அதிசயோக்தி வந்து வியங்கியம்னு சொல்றார், விரோத அலங்காரம் தான் இங்க வந்து வாச்சியம். வியங்கியமாக நமக்கு வந்து மூணு அலங்காரம் தெரிய போறது, ஒண்ணு அதிசயோக்தி, இன்னொன்னு துல்லிய யோகிதா, இன்னொன்னு உத்பிரேக்ஷா. ஒவ்வொன்றும் பார்ப்போம். முதல்ல வந்து வியஞ்சகமாக வாச்சியமாக இருக்கக்கூடிய விரோத அலங்காரம் எப்படி, ஓஷ்ட நிர்தசனம் அதே சமயத்துல ஓஷ்ட தசனாத்து மோச்சனம் ரெண்டுமே எப்படி ஏற்பட முடியும், முடியாது, விரோதம் அலங்காரம். சோ ஒரு இடத்துல வந்து ஓஷ்டத்தை கடிச்சுக்கிறான், அதரத்தை கடிச்சுக்கிறான், இன்னொரு இடத்துல அதர கடியிலிருந்து மோச்சனம் பண்றது அப்படிங்கிற விரோத அலங்காரம் இருக்கு இங்க. அத வந்து சரி கட்டுறதுக்கு, நம்ம யூஸ்வலி விரோதாபாசத்தை வந்து சரி கட்டுறதுக்கு எப்படி பண்ணுவோம்னா, வேற வேற சமானாதிகரணம் இல்லை இங்க, வேற வேற அதிகரணம் இல்லையா. பார்த்தோம்னா ஸ்லோகத்துல காட காந்த தசன க்ஷதா க்ஷத வியதா சங்கடாது ஓஷ்டதலானி அமோச்சயது. சோ அரிவதூ ஜனசிய ஓஷ்டதலானி அமோச்சயது, நிஜ அதரம் நிர்தசன்னு அரிவதூ ஓஷ்ட ஜனானி அமோச்சயது. சோ ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு நம்ம வெறும்னா ரெண்டாவது லைனை பார்த்தோம்னா, ஓஷ்டதலானி அமோச்சயது நிஜ அதரம் நிர்தசன்னு அப்படிங்கறச்சு உங்களுக்கு வந்து விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த அதிகரணம் வேற, இங்க வந்து தன்னுடைய அதரம்னு இருக்கு, அங்க வந்து வதூஜனத்தினுடைய அதரம் அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு வந்து விரோத ஆபாசம் போயிடுறது. இந்த ஒரு விரோத அலங்காரத்தினால என்ன நமக்கு வந்து வியங்கியம் தெரிகிறதுனா, ஃபர்ஸ்ட் அதிசயோக்தி சொல்ற, என்ன அதிசயோக்தி, நிர்தசன சமகாலமேவ சத்ரவஹா வியாபாதிதாக. அப்போ காரண காரியம் ஏற்படணும், காரணத்துக்கு அப்புறம் காரியம் ஏற்படணும், காரண காரிய சமகாலம் ஏற்பட்டதுன்னு வர்ணிச்சிருந்ததுன்னா அதுக்கு வந்து அதிசயோக்தின்னு சொன்னோம், ரைட்? இங்க நமக்கு வந்து பிரதீத்தி அதுதான், இட் இஸ் வெங்கியமா தான் அதிசயோக்தி தெரியறதே தவிர இங்க வந்து டைரக்டா சமகாலமேவ தத்ர சத்ரவக வியாபாதிதவகான்னு போடல. அதனால அதர நிர்தசன
உதட்டை கடித்த சமகாலமேவ அதே சமயத்தில் சத்ரவகா வியாபாதிதாக சத்ருக்கள் கொல்லப்பட்டனங்கிற ஒரு அதிசயோக்தி இங்க இருக்கு. அதே துல்லிய யோகிதாக்கும் அதே மாதிரி சொல்றார். கிரியா சம்பந்தம்ங்கிறதுக்காக துல்லிய யோகிதா சொல்றார். ஒரு நிமிஷம். சோ ஒரு வியாக்கியாத்தா படி அந்த காரியகாரணையோகோ பௌர்வாபரியம்க்கு பதில ஒரே இடத்துல நடந்திருக்குங்கிறதுனால அது அதிசயோக்தி அலங்காரம்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் வந்து இது துல்லிய யோகிதா, ரெண்டு கிரியை ஒரே சமயத்துல நடக்கிறது, இங்க நிர்தசனம் ஏற்படுறது, அதாவது புதடை கடித்தல்ங்கிறது ஏற்படுறச்சேயே அங்க வந்து சத்ருக்கள் கொல்லப்பட்டார்கள்னு ரெண்டு கிரியை துல்லியமாக இங்க செயல்படுறதுனால உங்களுக்கு துல்லிய யோகிதான்னு சொல்றோம். சரியா? அடுத்தது உத்பிரேக்ஷா எப்படின்னா, நான் என்ன வந்து துன்புறுத்திண்டாவது மற்றவர்களை வந்து அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து விடுவிச்சுண்டுறேங்கிற ஒரு ஐடியா ஏற்படுற மாதிரி இருக்கு. எப்படி அந்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா வருங்க, ஓஷ்ட நிஜ அதரம் நிர்திஷன்னு ஓஷ்ட வித்ருமதலானி அமோச்சயத்துன்னு இருக்கு. மம க்ஷதி மம க்ஷத்யா அபி, என்னை துன்புறுத்துவதினால், என்னை புண்படுத்துவதினால், புண்படுத்துவதினால் அந்யஸ்ய க்ஷதிஹி, மற்றவர்களுக்கு ஒரு புண்ணு ஏற்படுறது ஆர் வலி ஏற்படுறது, அந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நிவர்த்ததாம், அது நிற்கட்டும், மற்றவர்களுக்கு ஏற்படுற ஒரு துக்கமானது இருக்கட்டும், தடுக்கப்படட்டும் என்ற ஒரு தத் புத்திஹி, அந்த ராஜாவினுடைய ஒரு புத்தியானது உத்பிரேக்ஷியதே நம்ம ஊகிக்க முடியறது அந்த இடத்துல. அதனால உத்பிரேக்ஷா அலங்காரம். சோ அலங்காரேன அலங்காரா, கிளியரா இருக்கா? இதோட வந்து ஏதேஷு உதாகரணேஷு ஸ்வதசம்பவி வியஞ்சகா, இதுல வந்து நமக்கு ஸ்வதசம்பவி இதுல தெரியறது.